கடந்த ஏழு மாதங்களில் இல்லாத அளவிற்கு தினசரி கொரோனா பாதிப்பு இன்று அதிகரித்திருக்கிறது நாட்டின் கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஒன்றரை லட்சத்தை நேற்றுக்கு ஒரே நாளில் உலகம் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு லட்சத்தி ஆறாயிரம் பேருக்கு தொற்று ஏற்பட்டு இருக்கிறது இதுவரை உலக வரலாற்றில் இந்த தொற்று ஏற்பட்ட நாளிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கொரோனா தொடங்கிய காலத்திலிருந்து இருபத்தி ஆறு லட்சத்தி ஆறாயிரங்கிறது நெட்டாக ஐயஸ்ட் இதுவே ஏப்ரல் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி இப்போ கடந்த ஆண்டு வெறும் ஒன்பது ஒன்பது லட்சத்தி நாலாயிரங்கிறது தான் பீக்கு ஆனால் இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு லட்சத்தி ஆறாயிரம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்திருக்கு அதனால இது வந்து மிக வேகமாக எவரஸ்ட் சிகரத்தை நோக்கியது போல வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம பத்து மணின்னா அரசு விதிமுறைகள் பத்துன்னா பத்துக்கு வந்து வீட்டுக்கு போய் முடங்குறதுக்கு தயாராகிருந்தோம் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் கொரோனா மூன்றாம் அழை உச்சத்தை அடையும் என்றும் இந்த சமயத்தில் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் பேரை கொரோனா தாக்கும் என்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் தெரிவித்துள்ளது கட்டத்தில் கேரளாவில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் பேருக்கும் தமிழகத்தில் எண்பதாயிரம் பேருக்கும் கொரோனா தொற்று பாதிக்கக்கூடும் ஹலுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபுரெண்ட் வெல்கம் இந்தியாவிலும் இந்த கொரோனாவுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் மிக அதிக வேகத்தில் பாதிக்குது இது வரக்கூடிய நாட்களிலுமே தொற்று பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் தமிழகத்திலும் இதே நிலைதான் நீடிக்குது நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருடைய பேட்டியை வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பா வந்து இந்தியாவுடைய ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி நாளைக்கு கேஸ் வந்து பத்து லட்சம் பாசிட்டிவ் சொல்லுது குறிப்பா வந்து நம்முடைய கேரளாவில் ஒரு நாளைக்கு பீக்ல வந்து ஒரு லட்சம் கேஸ் இருக்குமா தமிழகத்தில் எண்பதாயிரம் கேஸ் இருக்குமா இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்றதுக்கு தான் தொடர்ச்சியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு பேண்டமிக் குறைஞ்ச தான் வந்து ஸ்கூலை ரீஓபன் பண்ணி காலேஜ் ஓபன் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இப்போ டென்த்து டுவெல்த்து மாணவர்களுக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஜனவரி பத்தொன்பதுல இருக்கு இந்த கொரோனா பேண்டமிக் தொடர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் எக்ஸாம்ஸ் ஜஸ்ட் வந்து போஸ்ட்பேன் பண்ணிவிட்டு அந்த மாணவர்களுக்கு விடுமுறை கொடுக்குறாங்களா அல்லது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது விடுமுறை கொடுக்குறானு தெரியல ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரே வந்து கோவிட்டுடைய பேண்டமிக்கை பற்றி ரொம்ப சிவியராக அப்டேட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக தமிழகசியம் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மாணவுடைய விடுமுறை விஷயத்தை பற்றியும் மிக விரைவாக அப்டேட் கொடுப்பாங்க சேஃபாக இருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்க